ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാരി വേദാന്താചാര്യവര്യാണേ സന്നിധത്താം സദാഹരി അസ്മത് ഗുരുപരമ്പരായേ നമഃ. போன ஸ்லோகத்துல இந்த ஆகாசமானது அனுமானத்தினால சாதிக்கப்படும்னு வைசேஷிகன் கேட்டான். அதற்கு தவறு, அனுமானத்தினால சாதிக்க முடியாது. அதிப்பிரசங்கம் வந்துடும். அதிப்பிரசங்கன்னா வேற தோஷங்கள் தான் நிறைய வரும். ஒரு திரவியத்தை கல்பிக்கிறதுக்கு 24 திரவியங்களை கல்பிக்கும்படியா ஆயிடும். அதனால அது தவறு அப்படின்னு சாதிச்ச. கூடவே 100 விஷயம் ஒண்ணு வந்தது, அதாவது வெளிப்படுதல் உள்ளே புகுதல். இந்த ரெண்டும் நிஷ்கிராந்தி, அத மாதிரி அந்த பிரவேசம், இந்த ரெண்டும் ஆகாசத்துக்கு வர்றது. ஏன்னா ஒரு ரந்திரம் இருக்கு, வடி இதுவா இருக்கு, வெட்டப்படி இருக்கு, அதுல வந்து இத மாதிரிலாம் வர்றது இருக்குதே, அதை கொண்டு இப்படி சொல்லிடலாமே. வெளியில வர்றது செயல் இருக்குது அப்படின்னு கேட்டோம். அவ கேட்டா வைசேஷிகன், சாங்கியன், சாங்கியன் கேட்கிறான், அதை வைசேஷிகனே கண்டனம் பண்றான். இப்ப என்னன்னா அந்த மாதிரி நீ ஒத்துண்டியானாக்க அதையும் சொல்லணும். ஏன்னாக்கா ஒரு சிவர் இருக்குது, அந்த சிவர்ல உள்ள போக முடியறது இல்லையே, அதுல இருந்து வெளில வர முடியறது இல்லையே. ஆவரணம் இருந்ததுன்னாக்க தடை இருக்கு, தடை இருந்ததுன்னா அதை மீறி வர முடியல. அதனால இந்த செயல்ங்கிறது கூட ஆகாசத்துக்கு கிடையாது, வெறும் பிரதிபந்தகா பாவம் தான். தடை இல்லாம இருந்ததுன்னாக்க வெளியேறது உள்ள வர்றதுன்னு இருக்குது. அதுல போய் நீ ஆகாசம்தான் அதை பண்றதுன்னு எப்படி சொல்லுவ? அது சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் சொன்னோம். அதனால ஒரு விஷயம் நம்ம சொன்னது சித்திக்கிறது, ஆகாசத்துக்கு செயல் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை, வெறும் வெட்டபடி. அதுல போய் என்ன செயல் இருக்கும்? அதனால அந்த செயல்ங்கிறதே கிடையாது அப்படின்னுட்டு நாம சொல்றோம். இவா என்ன பண்றனாக்க வைசேஷிகள் அதுக்கு மேல அவா ஒண்ணு சொல்ற, இதுவே சொல்லக்கூடாது. அதாவது ஆகாசம்ங்கிறது என்னது அப்படின்னாக்க, ஆகாசம்ங்கிறது வெட்ட வழி அப்படின்னா சொல்றோம். இப்ப இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்புல பஞ்ச பௌதிக தேகம் அப்படின்னா நாம சொல்றோம். பாஞ்ச பௌதிக தேகம் அப்படின்னு சொல்றோம். பாஞ்ச பௌதிக தேகம்னு சொன்னாக்கா அதற்கு நீ என்ன பதில் சொல்ல போற, என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு கேக்குறா அப்போ. ஏன்னா அந்த 5 பூதங்கள் இருக்கோ இல்லையோ, என் உடம்புல பிருத்வி இருக்கு, ஜலம் இருக்கு, தேஜஸ் இருக்கு, வாயு இருக்கு, ஆகாசம் இருக்கு. இப்போ இந்த உடம்புல நமக்கு ஒரு வெற்றிடத்தையும் இருக்கு. இப்ப வாயை மூடுறோம்னு வச்சுக்கோங்களேன், வாயை மூடினாக்க நாக்குக்கு மேல அந்த மூக்குக்கு கீழே பல்லு எல்லாம் இருக்கு இல்லையா, உள்பாகத்துல கொஞ்சம் இடம் இருக்கு, வெற்றிடம் இருக்கு. அந்த மாதிரி வயிறு இருக்கு. நம்ம சொல்றோம் ஒண்ணுமே நான் சாப்பிடல காலத்தால இருந்து வயிறு ஒரே காலியா இருக்கு அப்படின்னு சொல்றோம். இத மாதிரி எல்லாம் நோக்கத்துல பிரயோகம் இருக்கு இல்லையா. இப்ப உடம்புல வெற்றிடம் இருக்கு, உடம்புல வெற்றிடம் இருக்கு. அந்த வெற்றிடத்துக்கு நீ என்ன பதிவு சொல்லுவது? வெற்றிடம் இருக்குது. வெற்றிடம் இருக்குன்னாக்கா அந்த வெற்றிடத்தை கொடுக்கறது எது? ஆகாசம் தானே கொடுக்கறது. வெற்றிடத்தை கொடுக்கறது ஆகாசம் தானே கொடுக்கறது. இப்படி ஆகாசம் வெற்றிடத்தை கொடுக்கறதுன்னு சொன்னியானாக்கா அதை நீயும் ஒத்துக்கணும், நானும் ஒத்துக்கணும். ஏன்னா உடம்புல ஆகாசம் இருக்கு, ஏன்னா பாஞ்ச பௌதிக காயம் இது. அதனால ஆகாசம் இருக்குன்னு சொல்லிட்டோம்னாக்க அந்த ஆகாசத்தை வெற்றிடத்தை கொடுக்கறதுன்றது ஆகாசம் தானே. அதனால ஆகாசம் செயல் இருக்கே. இப்ப செயல் இருக்கிறதுனால செயலை கொடுப்பது எதுவோ அதுதான் ஆகாசம்.
அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுமானம் பண்றேன், அனுமானம் பண்றேன் அப்படிங்கிறான். அதாவது சரீரத்துக்கு உபாதானமா இருக்கிறது பஞ்சபூதங்கள், அதனுடைய அசாதாரணமான காரணங்கள் தரிக்கிறது. நம்மளை தரிக்கிறதுன்றது பிரதிய பதார்த்தம் தான். ஜலமானது நம்மளை போஷிக்கும், ஜலம் நம்மளை போஷிக்கிறது அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி தேஜஸ் உடம்புல இருக்கக்கூடிய அக்னி மகாபூதம், தேஜோ மகாபூதம், அது என்ன பண்றதுனாக்க உடம்ப வேக வைக்கிறது. வேக வைக்கிறதுனாக்கா நம்ம சாப்பிட்றதெல்லாம் ஜெயிக்க வைப்போம். இந்த மாதிரி உடம்புல பரிணாமங்கள் இருக்கு, மாறுதல்கள் இருக்கு. அந்த மாறுதல்கள்லாம் மூல காரணம் தேஜோ மகாபூதம். அந்த மாதிரி வாயு என்ன பண்றதுன்னா சுழிக்க வச்சிடும், வத்தடிக்கும் நம்ம உடம்ப. காத்து வெறும் வெறும் காத்து கொண்டே இருந்ததுன்னு சுழிக்க வைக்கும், வத்தடிக்க வச்சிடும். இப்படி இருக்கு. அப்ப கடைசி மகாபூதம் ஒண்ணு கொஞ்சம் அந்த ஆகாசத்துக்கு என்ன அப்படின்னாக்க அவகாச தானம், அதாவது இடைவெளிய கொடுக்கறது, உடம்புல இடைவெளிய கொடுக்கறதுன்றது அஞ்சு மகாபூதங்கள்ல ஆகாசத்தினுடைய காரியமாக அது இருக்கு. அந்த ஆகாசம் தான் நமக்கு இடைவெளியே கொடுக்கறது அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம சாப்பிடுற வஸ்துக்கள்லாம் இருக்கோல்லையோ, நம்ம சாப்பிடுறோம், நிறைய சாப்பிடுறோம், நிறைய சாப்பிடுறோம். சாப்பிட்டோம்னாக்க அது அத்தனையும் பரிணமிக்கிறது. சாந்தோக்கியோபன தரிசியா சொல்றது அன்னமசிதம் ரேதா விதீயதே அப்படின்னு சொல்றது. அன்னத்தை நம்ம சாப்பிட்டோம்னாக்க அது மூன்று விதமாக தெரியறது, அது வரிசையா சொல்றது. அதுல ஒண்ணு இதுவாகும், எலும்புக்கு ஒண்ணு போகும், ரத்தத்துல ஒண்ணு போகும், கடைசியில எல்லாம் சொல்லிட்டோம், மீதி வந்து கழிவுகளாக வெளில வர்றது, மலமாக வெளில வர்றது. இப்ப சுவாமி என்ன சொல்ற, இப்படி நாம சாப்பிடுற வஸ்துக்கள்லாம் அது வந்து வெளியேறணும், வெளியேறணும், கழிவுகள்லாம் வெளியேறணும். அதுக்கு இந்த ஆகாசம் தேவை. ஆகாசம் தான் என்ன பண்றதுன்னாக்க ஒரு இடைவெளிய கொடுக்கறது, நமக்கு வெற்றிடத்தை கொடுக்கறது. அந்த வெற்றிடம் மூலமாகத்தான் வெளியேறுகிறது. அதனால இந்த ஆகாசத்தினுடைய காரியம் இதுதான். அதனால இந்த ஆகாசமானது இத மாதிரி நம்ம உடம்புல எத்தனோ எத்தனையோ காரியங்கள் இருக்கு. அந்த வெற்றிடம் தான் நமக்கு நிறைய காரியங்களை பண்ணி கொடுக்கறது. அதனால அது இது இருக்காது. ஆகவே நிஷ்கிரமணம் பிரவேசனம், நிஷ்கிரமணம் வெளியேறுதல், பிரவேசனம் உள்ள போறது, அதுக்கெல்லாம் அவகாசம். வெற்றிடம் இருந்தாதான் உள்ள போக முடியும், வெற்றிடம் இருந்தாதான் வெளில வர முடியும். வழி இருக்கணுமே, வழி இருக்கணும்னாக்க நம்ம வெற்றிடம் இருந்தாதானே வழி வரும். அதனால நம்ம சாப்பிடுற வஸ்து உள்ள போறது, அதுக்கு வெற்றிடம் இருக்கணும். நம்ம அந்த சாப்பிட்ட வஸ்து வெளியேறணும், அதுக்கும் வெற்றிடம் இருக்கணும். இதுக்கெல்லாம் மூல காரணம் இந்த ஆகாசமானது ஒரு இடைவெளிய கொடுக்கறது, வெற்றிடத்தை கொடுக்கறது. அதனால ஆகாசத்துக்கு செயலே இல்லை அப்படின்னு நாம சொன்னோம். செயலே இல்லைன்னு சொன்னதுக்கு இவன் வைசேடிகன் என்ன கேக்குறான், தோவை இந்த செயல் இருக்கே, இந்த செயல் இருக்கச்சு அது இல்லை அப்படின்னு எப்படி நீ சொல்லுவேன். செயல் இருக்கதான் இருக்குது. செயல் இருக்கிறதுனால அந்த செயலை கொண்டு நாங்க அனுமானத்தை சொல்றோம். அந்த அனுமானத்தினால ஆகாசம் சித்திக்கிட்டமே. அதனால காரியத்தை கொண்டு காரணத்தை அனுமானம் பண்ணணும், காரியத்தை கொண்டு காரணத்தை அனுமானம் பண்ணணும். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியாது, எல்லாத்தையும் பார்க்க முடியறது இல்லையே. லோகத்துல பார்க்கணும், ஒரு தங்க ஆபரணம் இருக்கு, அதை பார்த்துட்ட உடனே இந்த தங்க ஆபரணமானது தங்கத்தினால தங்க கட்டியினால பண்ணப்பட்டது. ஏன் அப்படின்னா இதுவும் சொர்ணமயமா இருக்கு, தங்கமயமா இது இருக்கிறதுனால இதனுடைய காரணம் கூட தங்கம்தான் அப்படின்னுட்டு இது தெரியறதா இல்லையா. அதனால இது வந்து ஒரு வஸ்துவானது ஆகாசம், அந்த ஆகாசமானது அவகாச வெற்றிடத்தை கொடுக்கறது, வெற்றிடத்தை கொடுக்கறது. இப்படி வெற்றிடத்தை கொடுக்கறதுனால, வெற்றிடத்தை கொடுக்கறதுனால ஆகாசத்துக்கு ஒரு காரியம் இருக்கு, செயல் இருக்கு. அந்த செயலை கொண்டுதான் இந்த ஆகாசத்தை அனுமானம் பண்றோம். அதான் காரணத்தை கொண்டு செயல் உள்ளே போதல்,
வெளியேறுதல் அப்படின்ட்டு இந்த ரெண்டு செயல்களை கொண்டு நாம் என்ன பண்றோம் அப்படின்னாக்க ரெண்டு அந்த செயல்களை கொண்டு நாம் அனுமானம் பண்ணணும். காரணத்தை கொண்டு காரியத்தை கொண்டு காரணத்தை அனுமானம் பண்றது. அதனால ஆகாசம்ன்றது ஒன்று இருக்கு. அது எப்படி தெரியுதுன்னாக்க அதனுடைய செயல்களை கொண்டு அனுமானம் பண்றோம். ஆகையினால ஆகாசம்ன்றது அனுமான சித்தம் அப்படின்னுட்டு இவ ஆக்ஷேபம் பண்ற வைசேஷிகள். இப்ப அதற்கு சமாதானம் சொல்லணும். ஆகாசத்துக்கு வெற்றிடம் இருக்கு அப்படிங்கிறது நாங்க ஒத்துக்கிறோம். வாஸ்தவம் வெற்றிடம்ன்றது இருக்குது. ஆகாசம்தான் வெற்றிடம். அது வெற்றிடத்தை கொடுக்கறது, அதுதான் பிரவேசத்தை பண்றது, அதுதான் இது பண்றதுன்னு நீ சொன்ன பாரு. அதுல ஒரே ஒரு விஷயம் இருக்கு, அது பண்றதா சொல்லாத, அது பண்றதா சொல்லாத. ஐயோ ஜலம் வருது, ஜலம் வருதுன்னாக்க இப்போ ஒரு பிரவாகம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பிரவாகம் வருதுன்னாக்க பூமி இடம் கொடுக்கல. பூமி இடம் கொடுக்கறது நம்ம சொல்லக்கூடாது. ஜலம் வர்றது பிரவாகம், அது என்ன பண்றதுன்னாக்க எங்க தன்னால போக முடியுமோ அங்க தானா போறது. எங்க தன்னால போக முடியுமோ அங்கத்தானே அந்த ஜலமானது பிரவகிக்கிறது. எங்க போக முடியுமோ அங்க தானா பிரவகிக்கிறது. அதை வந்து பிருத்திவிதான் இடம் கொடுத்தது, அதுலதான் ஜலம் போறது அப்படின்றத நீ சொல்ல வேண்டாமே. ஏன்னாக்கா அந்த ஜலம் எப்படி பிரவகிச்சது அப்படின்னா எங்க தாழ்வான பகுதி இருக்கோ அங்க தானா போறது, அது தானா போறது. இது பூமி இடம் கொடுக்கல, தானா அது போறது. அதை நீங்க தடுக்க முடியுமா? நீங்களே தடுக்கணும். எப்படி தடுக்கணும்? அதை மேலான இடமா பண்ணணும், மேடு போட்டுணும். மேடு ஆக்கிட்டீங்கன்னாக்க அப்ப அந்த ஜலமானது போகாது. அதை நம்ம பண்றோம், பிரதிபந்தகம் பண்ணணும். அதுக்கு தடை போட்டாதான் அது இதை மாதிரி வரும். அதனால இந்த ஆகாசம் இந்த இடத்துல கூட ஆகாசம் தான் வெற்றிடத்தை கொடுத்தது. அந்த வெற்றிடத்தை கொண்டுதான் இந்த இதெல்லாம் வருது, உள்ள போறதோ வெளில வருதோ அதெல்லாம் வருது அப்படின்னு நீ கல்பிக்காது. ஏன்னா ஆகாசம்ன்றது அது மாதிரி இல்லை. ஆகாசமானது தானா அது இல்லை, அது வெற்றிடமா அது அப்படியே இருக்கு. இந்த உடம்புல அந்த பூதமானது அது அப்படியே இருக்கு. அது அந்த பூதம்னு ஒண்ணு இருக்கு, அவ்வளவுதான். அது நமக்கு காரியத்தை கொடுக்கல, அதனால அது வேண்டாம். அது அதனால இந்த அவகாசமானது அவகாசம் அவகாசம் சொல்றோம் சாஸ்திரத்துல. அவகாசம்னா இடைவெளி அப்படின்னு அர்த்தம். எங்களுக்கு எல்லாம் காலேஜ்ல லீவ் விடுவா. லீவ் விட்டானாக்க அதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்னா கிரீஷ்ம அவகாசம், நவராத்திரி அவகாசம், இடைவெளி. காலேஜ் இன்னைக்கு திறக்கிறா, இன்னைக்கு மூடுறா, இன்னைக்கு மூடிட்டு ஒரு பத்து நாள் திறக்கிறான்னு நடுவுல இடைவெளி வருது. அதுக்கு அவகாசம், விராமம், லீவு. அத நாங்க வந்து இத மாதிரி விடுமுறைன்றத அது மாதிரி சொல்றோம். அதனால நீ எதை நீ இப்படி சொன்னையோ அதுவே தவறது. ஏன்னா அவ சொல்றாது அந்த வாக்கியங்கள்லாம் சரி இலேஷோ அவகாசம் நபக்குரியா ததா பரஹா அப்படின்னா வாக்கியம் அவ சொல்ற ஆனந்ததாயினியத உதாரிக்கிறோம். அதனால இத மாதிரி இருக்குது. இதுல வந்து ஒரு ஒரு தாத்பரியத்தை நீ கிரகிச்சுப்போ. என்ன தாத்பரியம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு ஒரு நம்ம பூமி இருக்குது, தலை பூதளம் இருக்கு, தரை. இந்த தரையில வந்து நாம் என்ன பண்றோம்னாக்க ஒரு கடத்தை கொண்டு வந்து வைக்கிறோம். ஒரு கடத்தை கொண்டு வந்து வைக்கிறோம். ஏற்கனவே ஒரு இடத்துல வந்துருக்கு அது மாதிரி. ஒரு கடத்தை கொண்டு வந்து வச்சாக்க அந்த கடத்தை நீங்க எங்க வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இன்னொரு கடத்தை வைக்க முடியாது. எந்த தரையில கடத்தை வச்சீங்களோ அந்த இடத்துல இன்னொரு கடத்தை வைக்கவே முடியாது. ஏன் வைக்க முடியாது அப்படின்னாக்கா அதான் ஒரு இடத்துல கடன் இருக்குதே, அந்த இடத்துல கடன் இருக்குது, அந்த இடத்துல கடன் காலி பண்ணாதான்னு இன்னொரு கடன் வைக்க முடியும். இல்லைன்னா வைக்கவே முடியாது. அதனால ஒண்ணுக்கொண்ணு தொடுதல் உணர்ச்சி, ஒண்ணுக்கொண்ணு தொடுதல் உணர்ச்சி இருந்ததுன்னாக்க அதாவது ஸ்பரிசனம், ஸ்பரிசனம் ஒண்ணுக்கொண்ணு இருந்ததுன்னாக்க அது ஒரு ஒண்ணு ஒரு வஸ்து இருக்கச்சு இன்னொரு வஸ்து அந்த இடத்துல இருக்கவே முடியாது, நிச்சயமா இருக்க முடியாது. ஏன்னா ஒரு வஸ்து இருக்கிற இடத்துல இன்னொரு வஸ்து இருக்காது. ஏன்னா ஒண்ணு தடுக்கும் அதை.
நான் வரேன், நான் ஒரு இடத்துல நிக்கிறேன்னாக்க அந்த இடத்துல நான் எழுந்தாதான் இன்னொருத்தர் உட்காரலாம், அல்லது என்னை தள்ளி விட்டுட்டு தான் இன்னொருத்தர் உட்கார முடியும். காரணம், நான் பிரதிபந்தகமான இருக்கேன். இதுதான் லோகத்துல வழக்கம், இது லோகத்துல வழக்கம். அதனால இப்ப இந்த இங்கேயும் பாருங்க, இங்கேயும் பாருங்க, இந்த உடம்புல பஞ்சமகாபூதங்கள் இருக்கு, பஞ்சமகாபூதங்கள் இந்த உடம்புல இருக்குன்றது உண்மை. பஞ்சமகாபூதங்கள் இருந்தாலும் அதுல வாயு இருக்கிற இடத்துல தேஜஸ் இல்ல, இது ரெண்டு இருக்கிற இடத்துல பிருத்திவி இல்ல, பிருத்திவி இருக்கிற இடத்துல ஜலம் இல்ல, இந்த நாலு இல்லாத இடத்துலதான் ஆகாசம் இருக்கு. இந்த இது வெற்றிடம் அப்படிங்கிறது இந்த நாலு பூதங்களும் இல்லாத இடத்துலதான் அது இருக்குது. அதனால ஒரு வஸ்து இருக்கிற இடத்துல இன்னொரு வஸ்து வராது. இது லோக அனுபவம், லோக சித்தமான அனுபவம் இது. அதனால ஒரு வஸ்து இருக்கிற இடத்துல எதுவும் ஸ்பர்ஷவத்து, ஸ்பர்ஷத்தோட கூடினவைகள்னா ஒரு வஸ்து இருக்கிற இடத்துல இன்னொரு வஸ்து வரவே வராது. இப்படிதான் இருக்குது. அதனால ரெண்டு கடம் அல்லது ஒரு கடம் ஒரு படம் அல்லது ரெண்டு படம், நீங்க எதுவானாலும் நீங்க ஒண்ணு மேல ஒண்ணு வைக்கலாமே தவிர்த்து ஒண்ணு இருக்கிற இடத்துல இன்னொன்னு இருக்கிறதுன்றது சொல்ல முடியாது. இது கிடையாது, லோகத்துல அது மாதிரிதான் இருக்கிறது. இப்போ அதனால இப்ப என்ன எடுத்துனாக்கா, உடம்புலையும் இந்த மாதிரி பஞ்ச பூதங்கள் இருந்தாலும் அதுல நாலு பூதங்கள் இல்லாத இடத்துலதான் ஆகாசம்ன்றதும் இருக்குது. அது சொதாக இருக்கு, அது ஆகாசம் வந்து நமக்கு கொடுக்கல, ஆகாசம் வந்து கொடுக்கல நமக்கு. இந்த நாலு பூதங்களும் இல்லாத ஸ்தலத்துல அந்த ஆகாசமானது தானா இடைவெளியில தானா உண்டாகும். ஆகாசமா அது கொடுத்ததுன்னு நீங்க அர்த்தம் பண்றீங்கோ, ஆகாசம் கொடுத்ததுன்னு அர்த்தம் பண்ணாதீங்கோ, அந்த மாதிரி கிடையவே கிடையாதது. அதனால இப்படிதான் லோகத்துல இருக்குது, வாயு அக்னி ஜலம் பிருதிவி இந்த நாலுத்துக்கும் ஸ்பரிஷம்னு ஒண்ணு இருக்கு. அது எல்லாரும் அவனை ஒத்துக்கணும், நாமளை ஒத்துக்கணும், சாங்கியனை ஒத்துக்கணும், எல்லாரும் ஒத்துக்கணும். ஏன்னா நமக்கு லோகத்துல பாக்குறோம் வாயு ஜில்லுன்னு நமக்கு உடம்புல படுறது அல்லது அனலா படுறது அப்படின்னு சொல்றோம், தேஜஸ் அக்னி அது தொட்டாக்கா சுடுறது அது தெரியறது, ஜலம் சைத்யம் அது தொடுறது, பிருத்திவியை தொடுறோம் முரட்டுத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்படி இந்த நாலுத்துக்கும் ஸ்பரிஷம் இருக்கு. அந்த நாளுமே ஆகாசம் இருக்கிற இடத்துல இல்ல, ஆகாசமும் அந்த நாடு இருக்கிற இடத்துல இல்ல, அது இல்லவே இல்லை. ஏன் இல்ல அப்படின்னாக்கா அந்த நாடுக்கு ஸ்பரிஷம் இருக்கு ஆனால் ஆகாசத்துக்கு ஸ்பரிஷம் இல்லையே, ஆகாசத்துக்கு ஸ்பரிஷமே இல்லை. ஆகாசத்துக்கு ஸ்பரிஷமே இல்லாததுனால அது எப்படி இருக்கும், அது இருக்கவே இருக்காது. அதனால இங்க வந்து எல்லா இடத்துலையும் ஆகாசம் இருக்குது அப்படின்னு நீ சொல்ற, அது ஆகாசம் கொடுக்கல, அது ஆகாசம் இல்ல, ஆகாசம் தானா இடம் கொடுக்கல. அது என்னது, அது இவைகள் இல்லாத இடத்துல ஆகாசம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நீ அப்படி சொல்லிட்டேன்னாக்கா ஆகாசம் தான் இடம் கொடுக்கறது இடைவெளி கொடுக்கறதுன்னு சொல்ற. இப்ப ஆகாசம்ன்றது எப்ப உற்பத்தி ஆச்சுன்னு பதில் சொல்லு. சுவாமி கேக்குற ஆகாசமானது எப்ப உற்பத்தி ஆச்சு அப்படின்னு கேக்குற. ஆகாசம்ன்றது சப்த தன்மாத்திரத்துக்கு சிருஷ்டி ஆச்சு, படைப்பு, சப்த தன்மாத்திரத்தை எம்பெருமான் சிருஷ்டிக்கிட்டார், அதன் பிறகுதான் ஆகாசமானது சிருஷ்டிக்கப்படுகிறது. இப்ப சப்த தன்மாத்திரத்தினுடைய சிருஷ்டி அனந்தரம்தான் ஆகாசம்ன்றது சிருஷ்டிக்கப்படுகிறது, அதன் பிறகுதான் இது இடைவெளியை கொடுக்கணும். சுவாமியினுடைய தக்க எச்சு பாருங்க, இப்ப ஆகாசத்துக்கு முன்பு எத்தனை தத்துவங்கள் வந்தது, பிரகிருதி மகத்து அகங்காரம் சப்த தன்மாத்திரம் அப்படின்ற கொஞ்சம் இவைகள்லாம் ஆகாசத்தினுடைய சிருஷ்டிக்கு முன்பாகவே வந்துட்டா இல்லையா, இப்ப அப்ப இடம் இல்லையா, அப்ப இடைவெளி இல்லையா. நாம சொல்றோம் சரி சுவாமி ஏதமக்கர் ஆசீர்
ஏகமேவா அத்விதீயம் பெருமாள் மட்டும்தான் இருந்தார் மீதி எல்லாம் சூக்ஷமா பெருமாள் கிட்ட ஒட்டின்னு இருந்தது அப்படின்னு சொல்றோம் பெருமாள் மட்டும்தான் இருந்தார் சிருஷ்டிக்கு முன்பு மீதி எல்லாம் சூக்ஷமா ஒட்டின்னு இருந்தது பிரகிருதியும் சூக்ஷமா எடுத்து அத மாதிரி இந்த சேத்தன வர்க்கங்களும் ஏற்கனவே அவை எல்லாம் அணுக்கள் தான் அவைகளும் சூக்ஷமா பெருமாள்கிட்ட ஒட்டின் இருந்தது அச்சேதன பிராயமாக அவைகள்லாம் பெருமாள்கிட்ட ஒட்டின் இருந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் இப்ப சுவாமி என்ன கேட்கிற அந்த சமயத்துல அந்த பிரளய காலத்திலேயோ அல்லது சிருஷ்டி ஆரம்பிச்சிட்ட உடனே ஆகாசத்தினுடைய சிருஷ்டிக்கு முன்பாகவோ அப்ப இடைவெளி இல்லையா அப்பவும் தான் இடைவெளி இருந்தது அப்ப இடைவெளி இல்லைன்னு எப்படி சொல்லுவ நீ அப்பவும் இடைவெளி இருந்தது ஏன்னா நம்மளும் தான் சொல்லிட்டு இருக்கமே சதைவ சோமே இது மக்கள் ஆசி தேக்கமே அத்விதீயம் பிரம்ம ஒண்டிதான் இருந்தது அதுக்கு அப்போ வேற எதுவுமே இல்லை அப்படின்லாம் தான் சுருதி சொல்றது இப்படி சொல்றதுனால அந்த சமயத்திலையும் இடைவெளி இருந்தது பழைய காலத்திலையும் சிருஷ்டி ஆரம்பிச்சார் பெருமாள் அப்போ முதல்ல பிரகிருதி தத்துவம் அதன் பிறகு மகத்தத்துவம் அதன் பிறகு அகங்கார சுத்தம் நம்ம எல்லாம் நிச்சயப்படி திருவாராதனத்துல பூத சுத்திகளை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதனால இப்ப இந்த தத்துவங்கள்லாம் இருந்ததோ இல்லையோ அப்ப கூட அவகாசம் இருந்ததே இடைவெளி இருந்ததே வெற்றிடம்ன்றது இருந்ததா இல்லையா இந்த வெற்றவழின்றது எப்பொழுதுமே இருந்துதானே இருக்கு அதனால புதுசா ஆகாசம் தான் உங்களுக்கு கொடுத்ததா ஏன்னா ஆகாசம்ன்றது எப்ப சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னா சப்த தன்மாத்திரத்துக்கு அப்புறம் தானே ஆகாசத்தினுடைய சிருஷ்டியே தனக்கு முன்பு சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துக்கள் இருக்கும் பொழுது அங்கு இடைவெளிய பின்னாடி சிருஷ்டிக்கப்பட்ட ஆகாசம் எப்படி கொடுக்கும் அதனால நீ வந்து ஆகாசம்தான் இடைவெளி கொடுக்கறது அப்படின்னு நீ கல்பிக்கிறது முடியாது அதனால ஆகாசத்துக்கு செயல் இருக்கு அந்த செயலை கொண்டு நான் அனுமானம் பண்றேன் அப்படின்னு சொல்றதெல்லாமே விபரீத கற்பனை எல்லாம் விரோதமான கற்பனைகள் நீ இது மாதிரி சொன்னீங்கன்னாக்க நாங்க பதில் இது ஸ்ருதி சித்தம் இது ஸ்ருதி சித்தமான ஒரு விஷயத்தை நாங்க சொல்றோம் அதை சொல்லும் பொழுது அதுல இந்த மாதிரி கேள்வியே நீ எல்லாம் கேட்க முடியாது ஏன்னா இது யுக்தியும் இருக்கு ஸ்ருதியும் இருக்கு அதனால அது விரோதம் அப்படின்னு சொல்லிச்சார் சுவாமி அதுக்கு மேல அவ ஒரு கேள்வி கேட்கிறா சரி ஓ வழியிலேயே நாங்க வரோம் இப்ப நீங்களே சில விஷயங்கள்லாம் சொல்லிருக்கீங்க நாமளே சௌபரிய விற்த்தாந்தம் சொல்றோம் சௌபரியன் மகரிஷி இருந்தார் அவர் என்ன பண்ணார் வெளியில இருந்தாக்கா அவருக்கு வந்து ஒரே உபதிரவம் தபஸ் பண்ண முடியல தியானம் பண்ண முடியல அதனால அவர் என்ன பண்ணாருனாக்கா கங்கா நதி அது அடியில போய் உட்கார்ந்துட்டார் அது அடியில போய் உட்கார்ந்துட்டு தபஸ் பண்ணினார் அப்படின்னுட்டு புராணம் சொல்றது இதிகாசங்கள் சொல்றது இந்த சௌபரி திருஷ்டாந்தத்தை எம்பெருமானார் நிறைய இடத்துல காமிச்சிருக்கார் விஷ்ணு புராணம் அற்புதமா சௌபரியனுடைய விருத்தாந்தத்தை சொல்லி இத கேட்டவாளுகள்லாம் அவ்வளவு பண்ணி வரும் அப்படின்னு எல்லாம் கதை சொல்லின் போது எல்லாம் இருக்கு பின்னாடி கூட வரும் அதனால இப்ப இந்த சௌபரியன்றவர் அது மாதிரி எத்தனை சித்த புருஷா தேவதைகள் அவன் எல்லாரும் என்ன பண்றான்னாக்கா ஜலத்துல ஜலத்துல உள்ள போகணுன்ட்டு தபஸ் பண்றான் அந்த மாதிரி சில தேவதைகள் எல்லாம் பூமிக்குள்ள உள்ள போயிடுவா இப்ப பூமிக்குள்ள உள்ள போயிடுவா நீ அது எப்படி பொருந்தும் நீ அதுக்கு பதில் சொல்லு நீங்க சொல்ற சாஸ்திரங்கள்லயே இது மாதிரி இருக்கு ஏன்னாக்கா இப்போ பூமிக்கும் ஸ்பரிசம் இருக்கு தேகத்துக்கு நம்ம உடம்புக்கும் ஸ்பரிசம் இருக்கு ஏன் உடம்பா மாறின பஞ்ச பூதங்கள் வேறு இந்த பூமியா இருக்கிற பூதம் அது வேறு இப்ப இது ரெண்டுத்துக்கும் ஸ்பரிசம் உண்டோ இல்லையோ தொடு உணர்ச்சி இருக்கோ இல்லையோ இப்போ இந்த சித்த புருஷா தேவதைகள் இவெல்லாம் இது உள்ள போறா அப்படின்னு இருக்கே இது உள்ள போறா பூமிக்குள்ள போந்துட்டா ஜலத்துக்குள்ள போந்துட்டா அப்படின்னா புராண இதிகாசங்கள்னா சொல்றா இல்லையா இப்ப அவ வந்து இப்ப ரெண்டு ஒண்ணு கொண்டு ஸ்பரிசம் நீ தான் சொல்ற ஒரு ஒரு பூதம் ஒரு ஸ்பரிசவத் பூதம் ஒரு ஸ்பரிசத்தோட கூடின பூதமானது இன்னொரு பூதத்துல உள்ள போகாது அப்படின்னுட்டு நீ தான் இப்ப சொன்ன நம்ம சித்தாந்தத்தை சொல்லியிருக்கோம் ஒரு பூதம் இன்னொரு பூதத்துல போகாது ஏன் அப்படின்னாக்க பஞ்சபூதங்கள்ல நாலு பூதங்கள் ஸ்பரிசவத் பூதங்கள் ஸ்பரிசனம்ன்றது தொடு உணர்ச்சியோடு கூடினது அதனால
பிருதிவி இருக்கிற இடத்துல தேஜஸ் இருக்காது, இது ரெண்டு இருக்கிற இடத்துல ஜலம் இருக்காது அப்படின்னா சொன்னியோட நீ. இப்ப அத மாதிரி நீ சொன்னியானாக்க, இப்ப இந்த இடத்துல இத மாதிரி விபரீதம் வருமே. ஏன்னா தேவதைகள் சித்தர்கள் அவ உடம்புக்கும் ஸ்பர்ஷம் இருக்கு, அந்த மாதிரி ஜலத்துக்கும் இருக்கு பூமிக்கும் இருக்கு. ஜலத்துல அவ உள்ள போந்துட்டு இருக்கா, பூமி உள்ள அவ போந்துட்டு இது பண்றா. நாமளே சகரன் அவனுடைய புத்திரர்கள் சாகராள் அவன்லாம் பாதாளத்துக்கு பூமி உள்ள போனா அப்படின்லாம் நிறைய நம்ம சேவிக்கிறோம் ஸ்ரீமத் ராமாயணத்துலாம். இப்போ ரெண்டுமே இதுதானே, எப்படி சரி ஜலத்திலேயாவது உள்ள போக முடியும்? அதாவது ஜலத்தை நம்ம தள்ளினோம்னு வச்சுக்கோங்க, அப்ப ஜலத்துல கொஞ்சம் இடம் கிடைக்கிறது, அதுல போக முடியும்னு சொல்ல முடியும். பூமியில எப்படி போக முடியும்? அதுல போக முடியாதே. ஆனா அவெல்லாம் போனதான் நீங்க சொல்றீங்களே, அது எப்படி வரும் அப்படின்னு கேள்வி வருது. அதற்கு சுவாமி என்ன சமாதானம் சாய்க்கிற, தவறு இதெல்லாம் நாங்க பெருமை, நான் போனா நான் பூமிக்குள்ள போனா அல்லது நான் ஜலத்துக்குள்ளேயே உட்காந்துருக்கணும், நானு ரெண்டு நிமிஷம் போனா என்னால சுவாசம் என்னால உடம்பு இல்லைன்னு சொல்லிட்டு நான் வெளில வந்துடுறேன் ஜலத்துக்குள்ள. பூமிக்குள்ள என்னால போகவே முடியாது, என்னால போகவே முடியாது. இப்ப யாரு போனா, நீயே தான் கேள்வி கேட்ட, சித்த புருஷாள் தேவதைகள் அவள்லாம் போராளி அப்படின்னு கேட்டேன். அதற்கு சமாதானம் சொல்றேன் தெரிஞ்சுக்கோ, இதெல்லாம் யோக பிரபாவத்தினால அவள்லாம் போறாள். யோகாபியாசம், அவ சித்தாள்லாம் யோகாபியாசம் பண்ணினா, யோகாபியாசம் பண்ணினதுனால அவளால போக முடியறது, அவளால எல்லாம் போக முடியும். இவெல்லாம் வந்து நம்ம புராணங்கள் எல்லாம் படிக்கிறோம், 400 வருஷம் இருந்தார், 1000 வருஷம் இருந்தார் அப்படின்லாம் நம்ம படிக்கிறோம். இதெல்லாம் வருமா? ஒரே புழுக்க மூட்டையாச்சே புரட்டு அப்படின்லாம் சில பேர் பரியாசம் பண்றார், அது தவறு, அப்படிலாம் கிடையாது. அதுக்கு ஒரு வாட்டி புருஷ சுவாமி சமாதானம் எழுதியிருந்தார், ஒண்ணு இல்ல நாமளே பாருங்கோ, நித்தியபடி நாம பிராணாயாமம் ஒழுங்கா பண்றோமா, நித்தியபடி பிராணாயாமம் பண்ணிடுவாங்கோ எனக்கு சொல்லி கொடுத்தா டாக்டர்ஸ், நீங்க எவ்வளவு பிராணாயாமம் பண்ண நிச்சபடி அப்படியே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன், பிராணாயாமம் பண்ண பண்ண அந்த ஆயுசு விருத்தி ஆகிறது. நமக்கு இவ நாமெல்லாம் பண்றது எனக்கு ஒழுங்கா சுவாசிக்கணுமே நான் பண்றேன், அவள்லாம் அப்படி இல்லை. அவள்லாம் என்ன பண்றாங்கக்கா, சித்த புருஷா எல்லாம் அஷ்டாங்க யோகத்தை அனுப்பிக்கிறவா, அப்படி அனுப்பிக்கிறதுனால அவ பிராணாயாமம் பண்ணிட்டே மூச்சு அடக்கிடுவான், மூச்சு அடைக்கிடுவா, மூச்சு அடைக்கிட்டு ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படி இப்படியே பிரயாசப்படணும். இப்படி பிரயாசப்பட்டுட்டே வந்தான்னாக்கா அவளால ஆயுச தீர்க்கமாக்க முடியும், ரொம்ப நாள் ஆயுசோட இருக்க முடியும். அதுக்கு அவளால பண்ண இது யோகாபியாசம் அதனுடைய பிரபாவத்தினாலதான் அவள்லாம். அதே மாதிரி தேவதைகள் எல்லாம் அப்படி வராளே அப்படின்னாக்க அதாவது யாகாதிகளை அனுப்பிக்கிறாங்க, யாகாதிகள் எல்லாம் அனுப்பிக்கவேதான் அவளுக்கு அத மாதிரி கிடைக்கிறது யாகப்படங்க. அந்த மாதிரி தர்ம பிரபாவத்தினாலையோ யோக அபியாச பிரபாவத்தினாலையோ அத மாதிரி வருது அவளுக்கு. இது யோக சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, அதனால இதுதான் காரணம். அது இதனால இது தோழமே கிடையாது, இது யோக சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கே தெரியறது, நமக்கே தெரியறது நிஜம்னா 2 வருஷம் முன்னாடி ஆபரேஷன் ஆச்சு, அப்போ அந்த தர்மா கோயில் என்னால ஊத முடியல, எழுக்கவும் முடியல, உள்ளுக்குள்ளே எழுக்க முடியல, ஊத முடியல, அது என்ன வச்சுட்டு போவாங்க, நீங்க பரிசிரமப்பட மாட்டேன், பரிசிரமப்பட மாட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் 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 அபியாசமாக அபியாசமாக சுலபமாக ஊத முடிஞ்சது. அது அந்த பணி இந்த மாதிரி அது எப்படி முடிஞ்சது, அபியாசத்தினாலதான் வருது. அத மாதிரி பிராணாயாமம் பண்ண பண்ண அதுவும் நமக்கு சரியா வருது, சுவாசம் நல்லா வருது. அந்த சுவாசம் வர்ற சமயத்துல நமக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம், ஆனால் பிராணாயாமம் பண்ண பண்ண சுவாசம் சுலபமா வருது. எவ்வளவு கூட சுலபமா வருதோ அவ்வளவு கூட நம்ம ஆயுசு விருத்தி ஆகும். அதனால வேக வேகமா முடிச்சு விடாதீங்க.
நிதானமா முடிச்சு விட. அதுதான் சொல்றோம் ரேச்சகம் கும்பகம் இத மாதிரிலாம் பண்ணணும். அப்படி பண்ணணும், முதல்ல மூச்சு இழுத்துருங்க, இழுத்துட்டு கும்பகம் பண்ணணும், உள்ளக்குள்ள அப்படியே அந்த காத்த அடக்கணும், கொஞ்ச நேரம் இருக்க வைக்கணும், அதன் பிறகுதான் வெளிவிடணும். இத மாதிரி பண்ணுங்க. இப்படி பிராணாயாமம் பண்ண 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 உங்களுக்கு வரும்ன்றது இது சாதாரணமான அத்தியாசம். அதன் பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா மேல போக போக இவாளுக்கு யோகாத்தியாசத்தினால நல்ல பிரபாவம், அதனுடைய பிரபாவம் வந்து இவாளை காப்பாத்து. ஆகவே அந்த விஷயமா தான் இது சொல்றது. அது அதனால இதெல்லாம் சுவாவம், இது சாதாரண சுவாவம் நமக்கு, ஆனால் சித்தாளுக்கு அது சுவாவம், சகஜமான சுவாவம். நமக்கெல்லாம் சாதாரண சுவாவம் இல்லை, நம்ம பிரயத்தனப்பட்டு இது பண்ணினாதான் வரும். அவன் எல்லாம் அனாயாசமா பண்ணிடுறான். அதனால இந்த நியமத்துக்கு விரோதமே கிடையாது. அதாவது ஜலம் இருக்கிற இடத்துல பூமி வராது, பூமி இருக்கிற இடத்துல வாயு வராது, இது மூணு இருக்கிற இடத்துல தேஜஸ் வராது இப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த நியமம் சரியான நியமம் தான். சில இடத்துல அபவாதம் உண்டு, விதிவிலக்கு உண்டு. நீங்க எந்த சாஸ்திரம் சொன்னாலும் அதுக்கு விதிவிலக்கு உண்டு. சர்வம் சாஸ்திரம் சாபவாதகம்னே நியாயம் உண்டு. நீங்க எந்த சாஸ்திரத்தை சொன்னாலும் அது அபவாதத்தோட குறினதான் இருக்கும், அதுக்கு விதிவிலக்கு இருக்கும். அந்த விதிவிலக்கு இல்லாம எதுவுமே கிடையாது. அதனாலதான் சர்வே நியமாக சாபவாதாக அப்படின்னு ஒரு ஆபானகமே இருக்கு, பழமொழியே இருக்கு. அப்படிலாம் இருக்கிறதுனால அது, அதனால விரோதம் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. விரோதம் இல்லைன்னாக்க அப்போ எல்லாமே சித்திக்கும், விரோதம் இருந்ததுனாக்க எதுவும் சித்திக்கவே சித்திக்காது. இங்க லோகத்துல பொதுவா சித்திக்காது. ஒரு தொடு உணர்ச்சியோட கூடின பூதம் இருக்குச்சு, அந்த இடத்துல இன்னொரு பூதம் இருக்காது, அது உண்மை. ஆனால் இங்க வந்து விதிவிலக்கு என்ன அப்படின்னாக்க இத மாதிரி. அதனாலதான் சொல்றோம் பொதுவா அக்னியானது என்ன பண்றதுன்னாக்க அதனுடைய சுபாவம் எரிக்க இருக்கிறது, எல்லாத்தையும் எரிக்க வச்சுடுறதுதான் அக்னியினுடைய சுபாவமா இருக்குது. எல்லாரும் ஒத்துக்கிறோம். ஆனால் பிராட்டி சொன்னா ஷீதோபவ அனுமதி பதிசுஷா, நான் கணக்க பதிவிரதாயா இருந்தாக்க என்னுடைய பர்த்தாவுக்கு நான் கணக்க சுசுரூஷ பண்ணியவளா இருந்தாக்க, ஏ அக்னி பகவானே அனுமானுக்கு சீதோபவா குளிர்ச்சியாயிரு அப்படின்னு விட்டா. இப்போ அக்னியினுடைய சுபாவம் என்ன, தகனம் தானே, அதுக்கு தாகத்துக்கு தான் சக்தியே, எரிக்கிறதுன்றதுதான் சக்தி. ஆனா இங்கேயோ எரிக்க விடல பிராட்டி, அவருடைய அனுகிரக விசேஷத்தினால இது இல்லை. யசோ கவண்ணிம் ஜனகாத்மஜாயாக ஆதாயத்தேனைவ ததாகலங்காம், இவர்கிட்ட லோகத்துல பார்க்கிற அக்னியை சுத்தி விட்டுட்டா, அந்த அக்னி எரிக்கிற சுபாவம் உடையது. ஆனால் பிராட்டியினுடைய குளிர்ந்த கடாட்சத்தினால அது என்ன பண்ணிடுத்துனாக்க குளிர்ச்சியா மாறிடுத்து. ஆனால் பிராட்டி வயது எரிஞ்சின் இருக்கு, தன்னை வந்து பர்தாவோட ஸ்ரீராமனோட திருச்சி விட்டுட்டாலே அப்படின்னுட்டு மனசு எரியறது, வயிறு எரியறது. அதனால அது சோகமாகிற வன்னியம் யசோக வன்னியம் ஜனகாத்மஜாயாக, அந்த ஜனகாத்மஜா பிராட்டியினுடைய சோக வன்னிய எடுத்து, அது லோகத்துல இருக்கிற வன்னி இல்லை. ஆனால் அந்த வன்னியை வச்சுட்டு ததாகலங்காம் ஆதாய தேனையும் ததாகலங்காம், அந்த அக்னியை எடுத்து இவர் எரிச்சுட்டார். என்ன அழகா இருக்கு, எரிக்கிற அக்னிய குளிரும்படியா பண்ணிட்டா பிராட்டி. இது எரிக்கிற அக்னி இல்லை இது, ஆனால் அந்த அவகிட்ட இருக்கிற சோக அக்னி, அதை எடுத்து லோகத்தையே எரிச்சுட்டே லங்கையே அவர் அனுமான் அப்படின்னாக்கா ரெண்டு அக்னிக்கும் எப்படி சக்தி, அந்த ரெண்டு அக்னியும் உபயோகப்படுத்துற சக்தி எப்படி இருக்கு வாழ்ந்து. அதனால இதான் அப்போ அந்த விதிவிலக்கு, அக்னி எரிக்கிற சக்தி தான் இருக்கு, ஆனால் மணிமந்திர உஷதங்கள் எல்லாம் பண்ணினோம்னாக்க அது அடங்கிடுறது அக்னி. இதுதான் நியமத்துக்கு கூட அபவாதம் இருக்கு, விதிவிலக்கு இருக்குன்னு சொல்றோம். அதனால லோகத்துல எல்லாருமே சொல்றோம் இது அசதி விரோதே அப்படின்னு நியமம் சொல்லுவோம். அந்த நியமத்துக்கு விரோதம் இல்லை என்றால் அந்த நியமம் சித்திக்கும்.
விரோதம் இருந்ததுன்னா அந்த நியமம் போயிடும். இங்க லோகத்துல இருக்கு நியமம் இருக்கு. விரோதம் வந்து தொடு உணர்ச்சியோட கூடின பூதங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு சேராது, அது இருக்கிற இடத்துல இது இருக்காது, இது இருக்கிற இடத்துல அது இருக்காது அப்படின்றது. அது இது லோகத்துல பார்த்துட்டு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி யோக பிரபாவம் எல்லாம் இருந்துச்சுக்கோங்க, அது சரியா போயிடும். அதனால எந்த விரோதமும் நாங்க சொல்றதுல இல்லை. அதனால இங்க ஆகாசமானது இது மாதிரி செயலை உடையது, அதுதான் இடைவெளியை கொடுக்கிறது அப்படின்றதெல்லாம் தப்பு. அது சுகசித்தமானது. அதனாலதான் தேசிக நீ அப்படியே ஒத்துண்டா கூட, இந்த ஆகாசத்தினுடைய சிருஷ்டிக்கு முன்பு யார் இடைவெளியை கொடுத்தா அந்த செயல் யாருக்கு, நிஷ்கரவணம் எப்படி, பிரவேசம் எப்படி, அதற்கு பதில் சொல்லு. அதனாலதான் இந்த மாதிரி அதுக்கு ஒரு பதில் இன்னொன்னு ஒண்ணு சொன்ன சுவாமி சாதிக்கிறார். ஜலம் இருக்கே அதனுடைய அவயவங்கள்லாம், நம்ம ஜலத்துல இறங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குளத்துல நம்ம தீர்த்தாமலை இறங்குறோம், தீர்த்தாமலை இறங்குறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம இறங்குற இடத்துல ஜலம் எல்லாம் அடாலேயே அண்ணிட போறது. அதனால ஜல அவயவங்கள்லாம் வெளில போறது, தள்ளி போறது. அதனால இந்த விரோதம் இருக்கிறது, தடை இருக்கிறது, அதுவானது அப்பவாதம், பிரதிவிலக்கா போயிடுறது. அதே மாதிரி பிரதிவிலன்னா அந்த யோகம், யோகத்தினால உண்டான பிரபாவம், அதனால அப்பவாதம். ஆகவே இந்த நிஷ்கிரமணம் இருக்கு, பிரவேசம் இருக்குது, அது ஆகாசத்தினுடைய காரியம், அந்த காரியத்தை கொண்டு நாங்க ஆகாசத்தை அனுமானம் பண்றோம் அப்படின்னா சொல்ல முடியாது. அதனால ஸ்ருதிதான் ஆகாசத்தை காமிச்சு கொடுக்கறது. ஆகாசத்தை மட்டும் இல்ல, எல்லா தத்துவங்களையும் சொல்லி கொடுக்கறது நமக்கு வேதம் தான். பரமாத்மாலேந்து ஆரம்பிச்சு எல்லாமே அப்படிதான். நீங்க எல்லாம் கீதா பாஷம் சேவிச்சிருப்பீங்க, அங்க வரும் அதோஸ்மி லோகே வேதேச பிரதித புருஷோத்தமஹ அப்படின்னு இருக்கு. அதஹ அஸ்மி பகவான் சொல்றான், அதஹ அஸ்மி எப்படின்னாக்க லோகத்திலையும் வேதத்திலையும் நான் வந்து புருஷோத்தமனாக பிரசித்தமா இருக்கேன் அப்படின்னு அங்க இருக்குது. அதுக்கு பாஷ்யக்கார வேதேன்னா புரிஞ்சு கொடுத்து லோகேன்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க ஸ்மிருதின்னு சொல்லிட்டு போயிட்டார், ஸ்மிருதின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏன் ஸ்மிருதின்னு சொல்லணும், லோகம்னா வெறும் லோகம் சொல்லக்கூடாது. இந்த லோகத்திலையும் பகவான் தான் உத்தமன், உத்தம புருஷன், புருஷோத்தமன் யாருன்னாக்க பகவான் தான், அது லோகத்துல பிரசித்தமா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாதா? அல்லது இத வந்து லோகத்திலன்னு சொல்லாம ஸ்மிருதின்னு ஏன் சாய்ச்சார் அப்படின்னு அதுக்கு பதில் தான் இருக்கு. பகவான் சாஸ்திரீக சமதி கம்மியன், சாஸ்திரத்தினால உண்மைதான் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இருக்கிற லோகத்துல அவன் புருஷோத்தமன் நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னா எப்படி தெரிஞ்சுனே, நீ பெருமான் எங்கயா பாத்தியா, எப்படி உனக்கு தெரியும்? அதனால பாஷ்யக்காரர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்கா, ஸ்மிருதி லோக்கியதே அனேன இது லோக ஸ்மிருதி அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டார். அதனால அறியப்படுகிறான், பிரமாணத்தினால் அறியப்படுகிறான். எப்படிப்பட்ட பிரமாணம், வேதத்தை மூலமாக கொண்ட ஸ்மிருதி பிரமாணம். அதனால அந்த அர்த்தத்தை அப்படி அர்த்தம் பண்ணிட்டே பிரமாணம். ஆக இந்த ஸ்ருதியோ ஸ்மிருதியோ இல்லாமல் எதுவுமே சித்திக்காது பதார்த்தங்கள். அதனால வேதம்தான் பிரதானம். ஆக ஆகாஷங்கிறது அனுமானத்தினால சாதிக்கிறோம் அப்படின்லாம் சொல்றது கூடாது. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. எல்லாமே எதனால வருது அப்படின்னா ஸ்ருதியினாலதான் சித்திக்கிறது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறேன். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தையும் இப்ப சேவிக்கலாம். எத்வாகாச அவகாச பிரதயிதி கதிதம் சாஸ்திரத தத்ர யாசௌ அன்யோன்யஸ்பர்ஷபாஜாம் விஹதிரிஹ நசா ராஜ்யதத்தேஷ்விவ ஸ்யாத் இத்தி இதி ஐதம் பரியம் ஊஹ்யம் நயதி கதமிவ அன்யேஷு லப்யோ அவகாஷஹ சித்தாதே ஸ்வப்ரபாவாத் ஜல இவ கதிதஃ யுஜ்யதே மஜ்ஜனாதிஹ அப்படின்னு ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். இது ஸ்லோகம் சாஸ்திரத
சாஸ்திரத்தை கொண்டு ஆகாஷக ஆகாசமானது அவகாச பிரதக அவகாசம் இடைவெளி இடைவெளிய கொடுக்கிறது. இது எது கதிதம், இது எது ஒன்னால் சொல்லப்பட்டதோ, இது ஒன்னால சொல்லப்படுறது சாஸ்திரமே சொல்றது, இதுதான் அவகாசத்தை கொடுக்கறது அப்படின்னு. அங்க தத்ர அந்த விஷயத்துல யா அசௌ எந்த இது எது அந்யோன்யம் ஸ்பர்ஷபாஜாம் விஹதி. அந்யோன்யம் ஸ்பர்ஷபாஜாம் பரஸ்பரம் தொடு உணர்ச்சி இருக்கிறது. தொடு உணர்ச்சி இருந்ததுன்னாக்க அந்த இடத்துல விரோதம் வருது. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு கடம் இருக்கிற இடத்துல இன்னொரு கடம் இருக்கிறது இல்லையாச்சே. அதாவது ஸ்பரிசத்தை உடைய குடம் முதலானவைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒரே இடத்துல ஒரே சமயத்துல இருக்காது. ஒரே இடத்துல இருக்கலாம், ஆனா ஒரே சமயத்துல இருக்காது. இப்ப இருக்கும், அப்ப எப்ப இருக்கும்னா அந்த ஒரு கடை இருந்துச்சு இன்னொரு கடை இருக்காது, எல்லாம் அந்தந்த கால பேதையில தான் இருக்கும். அது ஏன்னா ஒரு கடத்தை காலி பண்ணாதான் இன்னொரு கடை அந்த இடத்துல இருக்க முடியும். இதுதான் கிரமம். அதனால இந்த மாதிரி இருக்குது, அதனால ஒரே சமயத்துல இருக்காது. அதனால அப்போ வந்து இந்த ஆகாசம் இருக்கே, ஆகாசம் இருக்கோ இல்லையோ, அதுக்கு இதேதான், அதுக்கு இதேதான். ஆகாசத்துக்கு முன்புள்ள தத்துவங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, முன்னாடி எவ்வளவு தத்துவம் மகத்து இருக்குது, அகங்காரம் இருக்கு, தன்மாத்திரைகள் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்றோம். அங்கேயும் ஆகாசம் இல்லையே, அப்போ ஆகாசமே உற்பத்தி ஆகல. உற்பத்தி ஆகாத சமயத்துல ஆகாசமானது இடவெளியை கொடுத்ததுன்னு அந்த பிரச்சனை எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கேக்குறாரு. நான் எதி இப்படி நீ ஒத்துக்க மாட்டேன்னாக்கா இப்படி, அதாவது என்ன அர்த்தம், ஒண்ணுக்கு ஒண்ணு ஸ்பர்ஷம் இருந்ததுன்னாக்க அந்த ஸ்பர்ஷம் இருக்கிற இடத்துல இது வந்து இன்னொரு வசதி போகாது. அப்போ நாலு பூதங்கள் இல்லாத இடத்துல வெற்றிடன்றது இருக்கு, அது ஆகாசமே கொடுக்கறதா வச்சுக்காத. நாலு வஸ்துக்கள் இல்லாத இடத்துல நாலு பூதங்கள் இல்லாத இடத்துல ஆகாசம் ஆகிற பூதம் இருக்கும் அப்படின்னு தான் அர்த்தம் இருக்கு. அப்படி ஒத்துக்கலை என்ன, எது ஒத்துக்கலை என்ன, அந்நேஷு அவகாச கதமேவ லப்யா, ஆகாசம் தான் கொடுக்கறதுனாக்க ஆகாசத்துக்கு முன்னாடி எத்தனையோ எத்தனையோ வருது, எத்தனையோ வரைச்சே அந்த மகத்தத்துவத்திலேயோ அகங்கார தத்துவமோ இருக்கும் பொழுது கூட, அல்லது பிரளய காலத்திலையும் அப்ப இடைவெளி இருந்ததே, அந்த வெற்றிடத்தை அவகாசத்தை எது கொடுக்கும், ஆகாசம் தான் அப்போ சிருஷ்டிக்கவே படல, அதனால அது வராதே, அதனால அது விரோதம். அது மாதிரி இது அப்ப கேள்வி கேட்கிறார், சித்தாதேகே சித்த புருஷா ஆதிசப்தத்தினால தேவதைகள் முதலானவாள்லாம், இவாள்லாம் என்ன பண்றாங்க, ஜலத்தை உள்ள போய் உட்காந்துக்கிறா, பூமிக்குள்ள போயிடுறா, அதனால அவள்லாம் என்ன எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, ஸ்வப்ரபாவா தன்னுடைய பிரபாவம் இருக்கு. என்ன பிரபாவம்னா யோகாபியாச பிரபாவம் இருக்கு. அவ என்ன பண்றான்னா யோகம் யோகத்தை நொட்டிக்கிறான். இந்த மாதிரி அஷ்டாங்க யோகங்கள்லாம் பண்ணி அந்த கிரமத்துல அவ எல்லாத்தையும் சக்தி அடைஞ்சிருவாவா, அனிமாதி சக்திகள்லாம் அவளுக்கு வருது, எல்லா சித்தியும் வந்துடுவே. ஜல இவன் ஜலத்துல எப்படி உள்ள போய் உட்காந்துக்கிறாளோ நம்ம லோகத்துல பாக்குறோம், நானும் ஜலத்துல உட்காந்துக்கிறேன், இத மாதிரிதான் இருக்குது. அத மாதிரி கதிதோ மஞ்சநாதி பூமியில உள்ள போறது அப்படின்றது கூட இருக்கு. அதனால இந்த மாதிரி சரியாத்தான் இருக்குது. அதனால ஆகாசம்தான் வெற்றிடத்தை இடைவெளிய கொடுக்கிறது அப்படின்றத வச்சுக்காத நீ. அத மாதிரி சொன்னேனாக்க நாங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அதனால அனுமானத்தினால ஆகாசத்தினுடைய செயலை கொண்டு அனுமானம் பண்றோம், அந்த அனுமானத்தினால ஆகாசமானது சித்திக்கிறது அப்படின்றதெல்லாம் தவறு. அதனால எம்பெருமானாருடைய திருவுள்ளம் ஸ்ருதியினாலேயோ பிரத்யக்ஷத்தினாலேயோ இந்த ஆகாசமானது சித்திக்கிறது அப்படிங்கிறது தான் சித்தாந்தம் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம்.
यत्वाकाशोपकाशप्रद इति कथितम् शास्त्रतस्तत्रयासौ अन्योन्यस्पर्शभाजाम् विहतिरिह न सा प्राच्यतत्त्वेष्विव स्यात् इत्येदम् पर्यमोह्यम् नयति कथमिव अन्येषु लभ्योऽवकाशः सिद्धादेः स्वप्रभावात् जल इव कथितो युज्यते मज्जनादिः कविताक्षिकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः अस्मद्गुरुपरम्पराये नमः हरिः।